சென்னையில் நேற்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் நூற்று இருபத்தி எட்டு ரனுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார் தொடக்க ஆட்டக்காரரான சிப்ளே எண்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழந்தார் இந்திய தரப்பில் பும்ரா இரண்டு விக்கெட்டுகளையும் அஸ்வின் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் காலை ஒன்பதரை மணிக்கு போட்டி தொடங்கும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பதினோரு மாத கால நீண்ட இடைவெளிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும்